வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாடுகளுடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக பிரதமர் தெரிவிப்பு. சீகிரிய ஓவியங்களில் பரவியுள்ள பூஞ்சினம் காரணமாக ஓவியங்கள் பாதிப்படையும் அபாயம். வஸ்கமுவ தேசிய சரணாலயத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. ஜெயலலிதாவின் பிறந்த நாளன்று எனது அரசியல் பிரவேசம் பற்றி அறிவிப்பேன் என தீபா கருத்து. செய்திகள் தொடர்கின்றன. சார்க் வலய நாடுகளின் எதிர்காலம் மற்றும் பிராந்திய நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு தொடர்பில் தெற்காசிய தலைவர்களும் வர்த்தக சமூகத்தினரும் உலக பொருளாதார மாநாட்டில் இன்று கலந்துரையாடியுள்ளனர். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் உரையாற்றியுள்ளார். நம் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை 1991 மற்றும் 1992 ஆண்டு காலப்பகுதியிலேயே திறந்த பொருளாதாரத்திற்குள் பிரவேசித்தது. இந்தியாவால் தற்போது மாற்றத்தை உருவாக்க முடியும். எனினும் நாம் இன்னமும் உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபட்டு நாட்டு மக்களை வேறு நாடுகளில் தொழிலுக்கு அனுப்பும் காலனித்துவ பொருளாதாரத்தையே கொண்டுள்ளோம். நாம் வங்காள விரிகுடா நாடுகளுடன் இணைந்து செயற்பட வேண்டும். நாம் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம், சீனா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து செயற்படுகின்றோம். எனினும் பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால் அவர்களது செயற்பாடுகள் வித்தியாசமானது. நாம் அனைவரும் இருதரப்பு உறவுகளை பேணி அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் குறித்து ஆராயலாம். இதற்கு மேலதிகமாக இம்மால் வேறு எதனையும் செய்ய முடியாது. வறட்சியால் வயல்நிலங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டுஈடு வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதற்காக 2.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் சிட்னி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நட்டுஈடு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலவும் வறட்சியால் அநேகமான பகுதிகளில் நெற்செய்கை அழிவடைந்துள்ளது. இன்னும் சில வாரங்களுக்கு வறட்சி நீடித்தால் எஞ்சிய நெற்செய்கையும் பாதிக்கப்படும் அபாயம் நிலவுவதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது. மேலதிக பயிற்சிகையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளுக்கு நட்டுஈடு வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என சபையின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அடுத்த போகத்திலிருந்து நெற்செய்கைக்கு மேலதிகமாக சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய் செய்கைகள் கட்டாயமாக காப்புறுதி திட்டத்திற்குள் உள்வாங்கப்படவுள்ளன. இதற்கான யோசனை வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது. வஸ்கமுவ தேசிய சரணாலயத்திற்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்த சிலருக்கும் வனஜீவராசிகள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சரணாலயத்திற்குள் பிரவேசித்திருந்த குறித்த குழுவினரை நேற்றிரவு சோதனைக்குட்படுத்த அதிகாரிகள் முயன்றுள்ளனர். இதன்போது வனஜீவராசிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மீது அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளும் குறித்த குழுவினர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சரணாலயத்திற்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்திருந்த 38 வயதான ஒருவரே துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலத்திற்கு அருகிலிருந்து துப்பாக்கியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இடமாற்று உத்தரவுகளுக்கு அமைய புதிய பதவிகளை ஏற்க தவறிய அதிகாரிகள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் தெரிவித்துள்ளது. இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள அலுவலகங்களில் கடமையை ஏற்காத அதிகாரிகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை பெறவுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் ஜே ஏ ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக சேவையைச் சேர்ந்த அதிகாரிகள் பலருக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தது. ஒரு வாரத்திற்குள் அவர்கள் புதிய கடமைகளை பொறுப்பேற்க வேண்டியுள்ளதாக பொது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். எனினும் ஒரு சில அதிகாரிகள் இடமாற்ற உத்தரவை பொருட்படுத்தாது ஏற்கனவே கடமையாற்றிய இடங்களிலேயே இருப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிலாபம் மாதம்பை நகருக்கு அருகிலுள்ள மொத்த விற்பனை களஞ்சி சாலையொன்றில் தீ பரவியுள்ளது. பல மணித்தியாலங்களாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் போனதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நான் என்ன பண்ணேன்?
அரக்கம் இதில் எதிரொலியும் காத்தது சிலாபம் நகரசபையின் தீயணைப்புச் சேவைகள் பிரிவு செயலிழந்துள்ளமையே தாமதத்திற்கு காரணம் என எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். சீகிரிய ஓவியங்களில் பரவியுள்ள பூஞ்சணம் காரணமாக ஓவியங்கள் பாதிப்படையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிகிரிய சுவர்களில் காணப்படும் ஓவியங்களில் இந்த பூஞ்சணம் அதிகளவு பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றை அகற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் பிரியசாந்த் குணவர்த்தன தெரிவித்தார். கலனி பல்கலைக்கழகம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் சிகிரிய குகையில் பல இடங்களிலும் இந்த பூஞ்சணம் பரவியுள்ளதாகவும் பேராசிரியர் மேலும் தெரிவித்தார். புத்தளம் கருவலக சுவேப பகுதியில் பயிர்கள் மற்றும் மக்களின் உடைமைகளை சேதப்படுத்திய காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கைகள் இன்றும் மேற்கொள்ளப்படவுள்ளதாக புத்தளம் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் கிராமத்தினுள் புகுந்த யானை விவசாய நிலங்கள் மற்றும் மக்களின் வீடுகளை சேதப்படுத்தியதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கிராம மக்கள் இது தொடர்பில் வனஜீவராசிகள் அதிகாரிகளுக்கு அறிவித்ததை அடுத்து வனஜீவராசி உத்தியோகத்தர்கள் இந்த காட்டு யானையை விரட்டி அடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்டு யானையை தப்போவ காட்டுப்பகுதிக்கு விரட்டியடிக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி தாம் வாழ்ந்து வருவதாக வவுனியா பனிக்கர் புளியங்குளம் மக்கள் தெரிவிக்கின்றனர். யுத்த காலத்தில் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து யுத்தம் நிறைவுற்றதும் தங்களது சொந்த இடமான பனிக்கர் புளியங்குளம் கிராமத்தில் குடியேறியுள்ளனர். சுமார் 126 குடும்பங்கள் இங்கு மீள குடியேறியுள்ள போதிலும் அவர்களில் 59 குடும்பங்களுக்கு மட்டுமே வீட்டுத் திட்டம் கிடைத்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வழங்கப்பட்டுள்ள வீடுகளிலும் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் இந்தியாவிலிருந்து 2012 வந்து நாங்கள் வந்ததுலேருந்து வீடு தாரம் தாரம் உண்டு சொல்லி நாங்கள் எல்லாத்துக்கும் எழுதி எழுதி கொடுத்தாதான் கடைசியில் ஒரு தரும் அதை கண்டுகொள்றாங்களில்ல. எல்லாம் எல்லாம் மழை இல்லாமைக்கு அது முழுக்க செத்து போச்சுது. அதிகளை என்ன சொல்லினோம், தருகம் தாரம் தாரம் இந்த வீடு தாரம் அந்த வீடு தாரம் உண்டு சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்கணும். அரசியல்வாதிகள் எங்கே இந்த பக்கத்துக்கு வாரதும் இல்லையே. நான் 12 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு இன்னும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலை. நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். இந்த ஒழுக்கு வீட்டுகளை தான் இருந்து இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த இதுகளை தான் இருக்கிறோம். குடிநீரும் பெரிய பிரச்சனை இந்த கிராமத்தில். நாங்கள் வந்து ஒரு கிணறு ஒன்று வெட்டினா அந்த கிணத்துல தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு இந்த பவுசரை போட்டு தான் கொண்டு கொண்டு அடித்து அதில் நாங்கள் அள்ளி முழுகி குடிக்கிற போய் குழாய் கிணத்துல போய் எடுத்துக்கிட்டு வரோம். பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த கிராமத்தில் சீரான வீதி வசதி மற்றும் மக்களுக்கான குடிநீர் வசதி இல்லை என கவலை தெரிவிக்கும் மக்கள் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் எவரும் கவனத்தில் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பனிக்கர் புளியங்குளம் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொட்டில சாக மாட்டேன் இருக்கிறது. இருந்தாலும் நோய் நொழிகள் வந்தா எந்த பாக்கும் எங்களை பாக்குறதுக்கு ஒருத்தருங்களா போ. எங்களுக்கும் இருக்கிற வசதியும் நிரந்தரமா இருந்தா நாங்க இருக்க மட்டுமாவது இனி இருக்கிற காலத்துல ஒரு நிம்மதியா இருந்துட்டு சாகுவோம். கேட்டா புள்ளி வரன்றாங்க. வர இப்ப 3 வருஷமா போம் பதிகிறாங்க பதிகிறாங்க. இந்த போமுக்கு நாங்க பதிகிற கொடுத்த காசுகளே ஒரு வீடு கட்டிருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு போம் பதிகிறாங்க. எங்களுக்கு எந்தையும் தர வேணும். ஒரு வீட்டை தந்தா அதுல சரி நாங்க நிம்மதி அங்கேயும் உழைச்சி கொண்டு தின்னுட்டு சரி இருப்போம். அதத்தான் நாங்களும் கேட்டுக்கொள்றோம். என்ன இந்த அரசாங்கம் வந்தாலும் ரெண்டு பேர் விவரம் சொல்றாங்க. அப்படி இல்லாடி இந்த பதிகிறோம் இந்த 5 போம் எடுத்து அதை போட்டோ காப்பி அடிங்க, ஐசிஏ போட்டோ காப்பி அடிங்க, குடும்ப காட்டை போட்டோ காப்பி. அதுக்கே எங்களுக்கு பஸ் காசு எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள ஒரு 500 செலவழியுது. அப்ப இனி தொடங்கினாங்கடா இந்த தையில தொடங்கினாடா மார்கழியில முடிப்பாங்க போம்பு மாசத்துக்கு ஒரு போம் போடுறதுக்கு. ஆனா எதுவித இதுக்குமே வந்து சேரல. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.